ஹாய் ஹலோ, வெல்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் தாங்க இருந்தோம், சரி இன்றைக்கி ஒர்க் இல்லைன்ட்டாங்க. சரி என்ன பண்ணலாமே யோசிக்கிறப்ப தான் ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று யோசனை வந்துச்சு. ஐடியான்னு சொல்கிற விட ரிவ்யூன்னு சொல்ல முடியாதுங்க. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பிரதர் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி சொல்லாமேன்னு தோணுச்சு காய்ஸ். அதான் சரி இன்றைக்கி வந்துடலாம், சரி நமக்கும் ஒரு கண்ணன் கிடச்ச மாதிரி இருக்குமே சொல்லிட்டு தான் காய்ஸ் நம்ம வந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கோப்ரோ கேமரா வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு இப்போ காசு தான் ரொம்ப பட்ஜெட் கொஞ்சம் இதாகவே இருக்குங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறப்ப தான் சரி கொஞ்ச நாள் போட்டோம் காசு கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காமல் ஒரு பிரதர், அதாவது இன்ஸ்டாகிராம் மூலிமா, அவர்கிட்ட நான் அதிகமாக பேசினே கிடையாது, பழகினே கிடையாது, ஆனால் பக்கத்து ஊருக்கார் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நம்ம ஊர் பக்கத்தில் தான். அவர்கிட்ட இதில் ஒரு நாள் கூட நான் அவர்கிட்ட பேசினே கிடையாது. எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா, நம்ம சேனல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னேன். எதில் ப்ரோ வீடியோ எடுக்கீங்க? நான் வந்து மொபைல் வச்சால் ப்ரோ எடுத்துகிட்ருக்கேன், பைக் லாக் பண்ணுறதுனா சரி மற்றதுனா சரி மொபைல் வச்சுட்டு ஹோல்டரில் மாற்றி எடுத்துகிட்ருக்கேன் ப்ரோ அப்படின்னேன். அவங்கன்னு சொன்னாங்க, ப்ரோ என்கிட்ட ஒரு ஆக்ஷன் கேமரா இருக்குது, அதை நீங்கள் வச்சுக்கிறீங்களா, நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வீடியோ எடுக்க யூஸ் ஆகும் அப்படின்றாரு. சரி ஓகே ப்ரோ, ஆனால் எவ்வளோ பட்ஜெட் ப்ரோ அப்படின்னேன். ப்ரோ உங்களுக்காக இது என்ன ப்ரோ, ஃப்ரீ தான் ப்ரோ, நீங்கள் வச்சுக்கோங்க, நான் ஒரு யூஸ்க்காக வாங்கினேன், அதை வந்து யூஸ் ஆகலை, சும்மா தான் இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றாரு. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னே, இருக்கட்டும் ப்ரோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா அதாவது காமிச்சிட்றேங்க, இதாங்க அது, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் கேமரா ஆல்ரெடி நிறையா வீடியோவில் பார்த்துட்டு நிறையா ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் எனக்கு இது ஒரு புது விதமான அனுபவம்னே சொல்லலாம் கைஸ். சரின்ட்டு கேமரா எல்லாமே நான் பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். மெமரி கார்டு மட்டும் இல்லை ப்ரோ, மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் ஒரு டைம் நைட் வியூ எடுத்து பார்த்தேன், நைட் வியூ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளியராக இல்லைங்க. சரி ஓகே, மார்னிங்கில் எடுத்து பார்ப்போம், மார்னிங்கில் எந்தளவுக்கு கிளியராக இருக்கு, என்ன சன்லைட் இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒன்று எடுத்து பார்த்து மெமரி போடுற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு மேலேயே மெமரி இருக்கும், மெமரி போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெமரி போட்டு யூஸ் பண்ணி மெமரி வந்து ஃபோனுக்கு மாற்றி அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தேங்க, பகலில் வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நான் அந்த அதோட வீடியோ கிளிப் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ ஒரு சின்ன ரைடு மாதிரி போகிற மாதிரி இருக்கு, அதாவது வீடியோ இப்போ எப்படி தெளிவாக இருக்குமே என்னென்னு கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு ரிவ்யூ மாதிரி நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இதில் வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியலை, இதில் மைக் அடாப்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை கைஸ். ஸோ வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆகுமான்னு கன்ஃபார்மாக தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். வாய்ஸ் ரெக்கார்ட் ஆச்சுன்னா ஓகே, இல்லாட்டி நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்கிறேன் கைஸ், அதுக்குள்ளே ரிவ்யூ எப்படி என்ன இருக்குது என்னதுன்னு நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் அவரோட நான் கேஸோடு போட்டு பார்த்து நான் பேசி பார்த்தேன், அந்தளவுக்கு வாய்ஸ் ஒன்றும் தெளிவாகலாம் கேட்கல, லைட்டாக நோ தூரத்தில் பேசுகிற மாதிரி கேட்டுச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் கைஸ் வந்தாச்சு. ஸோ கேமரா ஓகே தான், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா புதுசாகவே இருக்குது கைஸ். வாங்கி நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல ப்ரோ, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, சும்மாவே தான் வீட்டில் கிடக்கு, உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சரி நமக்கும் இன்ஸ்டாகிராமில் எடுக்க எதாவது யூஸ் ஆகிக்கிறோமே அப்படின்னு நினச்சேன் கைஸ். வாங்க வீடியோ எப்படி குவாலிட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்து பார்த்துடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் ரொம்ப நாள் ஆச்சுங்க தாங்க எடுக்கிட்டு போயிட்டு வந்து, இப்போ தாங்க கொஞ்ச நாள் மாதிரி போயிட்டு வந்தோம். ஸோ எப்படா என்னை கூப்பிட்டு போகன்ற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்காங்க, அடுத்த பெரிய ட்ரிப்பாக ஒன்று போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவோட குவாலிட்டி அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி வழி முறைச்சி போட்டு பாடி போயிட்டாங்க, என்னடா எப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தும்போது ஒரு சின்ன உள்ளே இருந்தேன், முன்னாடி உள்ள ஃப்ரெண்டு பேக்கெட்டை தூக்கிட்டு போகிறக்கு நம்ம வழி வழியும்போது நம்ம சரி கிளம்பி போயாச்சுங்க. பேசி பார்த்தேங்க ஐஸ், ஆனால் அதில் வாய்ஸ் ரெக்கார்டு வந்தால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது, இப்போ பேசுகிற வாய்ஸை விட அதில் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ஏன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே உள்ள கேமரா 4Kன்றனால அதோட ரேட்டை பொறுத்த மாதிரி தான் அதோடய குவாலிட்டி அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு அதாவது நம்ம பிரதர் நமக்காக கிஃப்ட் பண்ண வந்து நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. அவர் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு கேமரா இல்லை, நான் கஷ்டப்பட்டுருக்கிற நேரத்தில் ஒரு கேமரா கொடுத்து உதவும்போது அவர் அது அவ்வளோ சீக்கிரத்தில் குறை சொல்லக்கூடாதுங்க. உண்மையிலே இந்த ஹெல்ப் பண்ண ப்ரோவுக்கு பெரிய பெரிய டேங்க்ஸ் சொல்லிக்கலான்னு விருப்பப்படுறேன் இந்த இடத்துல. சரின்ட்டு அப்படியே ஒரு சின்ன ரைடு மாதிரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டின்னு பார்க்குறப்ப நான் இதுக்கு முன்னாடி
இன்ட்ரோ வீடியோ போட்டுப்பேன் பார்த்தீங்களா, அதில் உள்ள அந்த கேமரா குவாலிட்டிக்கும் இதுக்கு வித்தியாசம் பார்க்கும்போது, நான் அது பேசியிருந்தது வந்து ஃபோன் கேமரா, இது வந்து அந்த ஆக்ஷன் கேமராங்க. இது இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும், அந்த கலர் வேரியன்ஸு, அப்புறம் அந்த கிளைமேட்டுக்குள்ளே. நான் அதுக்காக தான் கொஞ்சம் வெயிலுக்கு மூவ் போகலான்னு பார்த்தேன், நான் கொஞ்சம் மலை மூடமாக இருக்கனால சரியாக போக முடியல, அதனால் சரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேங்க. உண்மையிலேயே ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சுங்க, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, உண்மையில் சூப்பராகவே இருந்துச்சுங்க. சார் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. பாய்.